ப்ளூ சட்டை மாறன் இயக்கும் படம் ஆன்டி இந்தியன் தற்போது மோஷன் போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பல திரைப்படங்களை விமர்சனம் செய்து அந்த படத்தை தியேட்டரில் போய் பார்க்க விடாமல் தயாரிப்பாளரை நெருக்கடியில் நிற்க வைப்பது தான் இந்த ப்ளூ சட்டை மாறனின் வேலை. ஆனால் தற்போது அவர் எடுக்கும் முதல் படத்திலேயே அவருக்கு அவர் இறுதி அஞ்சலி போஸ்டர் அடித்து கொண்டது போல் மோஷன் போஸ்டரில் காட்டியிருக்கிறது படக்குழு. அவரது இறுதி ஊர்வலத்தில் கிறிஸ்தவர், இஸ்லாமியர், இந்து என பாகுபாடின்றி வருவது போல காட்டப்படுகிறது. ஒருவேளை யாராவது வெளியே கிளம்பும் போது எதிரில் சாவு ஊர்வலம் வந்தால் நல்லது நடக்கும் என்பார்கள். அதையே ப்ளூ சட்டை மாறன் நாம ஏன் அந்த சீனை முதலிலேயே காட்டக்கூடாது என்று வைத்திருப்பார் போல. அதே போல சாவு ஊர்வலம் ஒருபுறம் இருக்க மறுபுறம் தேர்தலை மையமாக கொண்டு பிரச்சாரம் செய்யும் ஆட்டோவில் ஒலிக்கும் பிரச்சார குரலில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பாலும் தேனும் உங்கள் தெருவில் ஆறாக ஓடும் என சொல்லும் குரல், இன்னொரு குரல் சரக்கும் சைடுசும் ஓடாதா என்று ஒரு குடிமகன் கேட்பது போல வருகின்ற குரல். இந்த படம் வருமா வராதா என்ற வடிவேல் டைலாக் போல் சினிமா வட்டாரத்தில் கேட்கும் போல. கடைசியாக வரும் காட்சியில் சிம்மாசனத்தில் மூன்று குரங்கு அமர்ந்து இருப்பது போலவும் நடுவில் இருக்கும் குரங்கு வலது இடது பக்கத்தில் இருக்கும் குரங்குகளின் தலையை தடவி விடுவது போல் பிக்சர் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக படத்தின் தலைப்பில் குரங்கு அமரும் சிம்மாசனம் முதல் மூன்று மதத்தின் சின்னங்களை காட்டுவது எதை குறிக்கப் போகிறாரோ என்று குழப்பம் நிலவுகிறது. படம் சென்சார் கொண்டு போகும்போது படத்தை நிறுத்திய சென்சார், அங்கேயும் குழப்பம் வந்துவிட்டது. ஆனால் படக்குழு தைரியமாக மோஷன் போஸ்டரை வெளியிட்டிருப்பது எந்த தைரியம் தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். அவரை போல் சொல்ல வேண்டுமென்றால் இந்த படம் திரைக்கு வருமா வராதான்னு தெரியல.